எங்க வீட்ல நடக்கிற எல்லா சுபகாரியங்களுக்கும் ஊர் திருவிழாவுக்கும் மதுரை சங்கீதா இசைக்குழுவோட பாட்டு கச்சேரி தான். பழைய பாட்டு, நடுத்தர பாட்டு, புது பாட்டு பிரம்மாதமா நடத்துவாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். மீண்டும் சங்கீதா சமையல் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ரவா பூரி. ஸோ ரவா பூரிக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறதையும், ரெண்டாவது பூரி அப்படின்னாலே கண்டிப்பாக உருளைக்கிழங்கு மசால் இருந்தாதாங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரவா பூரியும் அது கூடவே உருளைக்கிழங்கு மசால் அதுவும் ரெண்டு ரெசிபி நாம பண்ண போறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன செய்முறைகள் எல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வாங்க போலாம் சங்கீதா சமையல் நிகழ்ச்சிக்கு. ரவா பூரி செய்வதற்கு பாருங்க, இது வெள்ளை ரவை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இந்த கப்பில் வந்து நான் வந்து முக்கால் கப்பு எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காத ரவை தான். இதை நம்ம வந்து பூரி செய்யறதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம்னா, மிக்சியில வந்து இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்க போறோம். பாருங்க, இந்த அளவு மிக்சியில் நல்லா அதை மாவு மாதிரி ரவையை வந்து அரைச்சி எடுத்து, ரொம்ப நைஸ் வேண்டாம், இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல, பூரி நல்லா தான் வரும். இப்போ நம்ம ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் உப்பு சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு ரவையை வந்து மிக்சியில் இந்த மாதிரி ரொம்ப நைஸ் இல்லை, ரொம்ப குறை குறைன்னு இல்லை, ஓரளவு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். முக்கால் கப்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் ஆயில் சேர்க்குறேன். இது வந்து இப்போ உங்கள் ரவை வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் வந்து அது வந்து உள்ளே இழுத்துக்கும். அதனால் வந்து நமக்கு பூரி மாவு பதத்துக்கு நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த பூரி பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும், அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். நான் வந்து வெறும் ரவா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து மைதா மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் கூட ஆட் பண்ணி கூட பூரி பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை, வெறும் ரவை மட்டும்தான் மிக்சியில் பொடி பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சி விடணும். அப்போ தான் நல்லா பூரி வந்து புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி பிசைஞ்சி நம்ம உருட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊறணும். நல்லா எல்லாம் ஒன்று போல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். நிறையா ஊற்றினீங்கன்னா நல்லா வராது பூரி. வாங்க போலாம் சங்கீதா சமையல் நிகழ்ச்சிக்கு. பாருங்கள், நல்லா இது வந்து விடாமல் ஒரு கால் மணி நேரம் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது ரவைங்கிறதுனால நிறையா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து விடாமல் ஒரு கால் மணி நேரம், 10 நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வந்து நீங்கள் அதை நல்லா பிசைஞ்சு, நீங்கள் பாருங்கள் கையில் வந்து ஒட்டாது, நல்லா நம்ம பிசைஞ்சு ஒரு கால் மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடணும். பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து 1/4 கப் ரவையை வந்து மிக்சியில் பொடி பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது விடாமல் நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது ஒரு கால் மணி நேரம் நல்லா பிசைஞ்சு இப்படி
சேர்த்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் கையிலையும் ஒட்டாது, அதே நேரம் பூரியும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதை நல்லா இப்போ நான் வந்து விடாமல் ஒரு காமன் நேரம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு காமன் நேரம், ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு காமன் நேரம் இதை வந்து நல்லா ஊறட்டும். நம்ம வந்து அடுத்து வந்து உருளைக்கிழங்கு மசாலா, இதுக்கு வந்து பூரிக்கு வந்து எப்போதுமே உருளைக்கிழங்கு மசாலா தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணலாம். இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். பூரி மசாலாவுக்கு கடாய் வச்சுருக்கேன். இதில் இப்போது 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் போடுறேன், நல்லா பொரிஞ்சு வரணும். 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 2 நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இது கூட 1 கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கால் டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 மிளகாய் குறைச்சிக்கலாம். இந்த மசாலா சேரணும், இது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ வந்து நான் வந்து 7 உருளைக்கிழங்கு வந்து வேக விட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா மசாலா வந்து நிறையா இங்கே வந்து பூரியோட மசாலா தான் நிறையா கேட்பாங்க, அதனால் வந்து 7 கிழங்கு எடுத்து இந்த பாருங்கள் வேக விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்றுன்னா கையாலேயே இப்படி மசித்து இதோ இப்படி இதில் போடலாம். இந்த மாதிரியே மசித்து அப்படியே அதில் போட்டு சேர்த்து வதக்கி விடணும். 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சிருக்கேன். அதே மாதிரி மசாலாவும் நிறையா சாப்பிடுவாங்க, அதனால் வந்து கூட கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் 4 கம்மியானாக்கா 4 உருளைக்கிழங்கு கூட எடுத்து கம்மியாக பண்ணலாம். இங்கே மசாலா வந்து நிறையா சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் 7 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக விடணும். உருளைக்கிழங்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கையாலே மசித்து இது பண்ண முடியும். இதோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா பூரினாலே கிழங்கு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து இது நமக்கு வந்து தக்காளி வெங்காயம் எதுவுமே வேண்டாம், இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். பூரிக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தாங்க இது. பாருங்கள் நல்லா அந்த எண்ணெயோடையே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா இதோட சேக்கறேன். சிம்லயே வெச்சு பண்ணுங்க. பாருங்க நல்ல மசாலாலாம் ஒன்னு செந்துச்சு நல்ல எல்லாமே சூப்பரா வந்துச்சு சிம்லயே வெச்சு பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பாருங்க இதுல வந்து ஒரு கால் டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போடுறேன் ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் போட்டுறோம் இருந்தாலும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படினா ஒரு அரை டேபிள்ஸ்பூன்ல இருந்து ஒரு கால் டேபிள்ஸ்பூன் காரத்தூள் வந்து போட்டுருக்கேன் நல்லா சிம்லயே வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்ப நல்லா மசாலா எல்லாம் ஒன்னு சேர்ந்தாச்சு பாருங்க கொஞ்சம் போல வந்து நம்ம கொஞ்சம் போல ஆயில் ஊத்துறேன் பாருங்க நல்லா மசாலாலாம் ஒன்னு செந்துச்சு டீ நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ இது கூட ஒரு டம்ளர் நம்ம வந்து வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இந்த பாருங்க லிக்விடா வந்து குருமா நல்லா இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்றதனால இத நல்லா வந்து மசிச்சி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தற முடிய வந்து நான் வந்து கிண்டிட்டே இருக்க போறேன் இந்த மெத்தட்லயும் வந்து பாருங்க மசாலா நல்லா இருக்கும் நான் வந்து கிரேவி மாதிரி பண்ணனும்ங்கிறதுக்காக இந்த தண்ணி எல்லாம் வத்தி உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த மசால் இங்க பாருங்க இப்படி எல்லாம் ஒன்னு சேர்ந்து வருது கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி பாருங்க அது வந்து ஒரு फ्लेவர்க்காக தான் போடுறேன் இது இல்லனா ஒன்னு பிரச்சனை இல்ல இருந்தா போடலாம் நல்லா இருக்கும் அதுக்காக கொஞ்சம் போல போட்டுருக்கேன் பாருங்க நல்ல கெட்டியா வந்துச்சு பாருங்க அந்த தண்ணி எல்லாம் வத்திரும் நீங்க வந்து நீர்க்க வேணும் அப்படினா இன்னும் ஒரு டம்ளர்ல இருந்து 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊத்துனீங்கனா நல்ல லிக்விடா இருக்கும் நான் வந்து கிரேவி மாதிரி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபுல்லா அப்படி கிண்டிட்டே இருந்தேன் இங்க பாருங்க கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு நல்லா பாருங்க ஆயில் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும் நல்லா சூப்பரா இருக்கும் ரவா பூரிக்கு காரம் வந்து உங்களுக்கு கூட வேணும்னா நீங்க வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் போட்டதனால கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்கேன் பாருங்க நல்லா சூப்பரா இப்படி வந்திருக்கு பாருங்க இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் போல புதினா வந்து சேர்த்துக்கலாம் வாசனைக்காக அப்புறம் கொஞ்சம் போல கொத்தமல்லி தழை சோ அவ்வளவுதாங்க பூரிக்கு மசால் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு வாங்க போலாம் சங்கீதா சமையல் நிகழ்ச்சிக்கு பாருங்க கிரேவி வந்து மசாலா இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் போல இங்க பாருங்க லெமன் வந்து அதல வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஒரு கா லெமன் கொஞ்சம் புளிப்புக்காக டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக புளிஞ்சி விட்டுருக்கேன் இது ஊத்தணும்ங்கிறது இல்ல ஊத்துனா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும்ங்கிறதுக்காக நான் வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் சோ வந்து பாருங்க பூரி மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நம்ம மேல தேய் விட்டுக்கலாம் வாங்க போலாம் சங்கி
சமையல் நிகழ்ச்சிக்கு பாருங்க நம்ம ரவையை பிசைஞ்சது வந்து இப்படி சின்ன சின்னதா தான் நான் வந்து இட்டிருக்கேன். உங்களுக்கு பெருசா வேணும்னா பெருசா கூட பண்ணலாம். ஒண்ணே ஒண்ணு பெருசா பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்படி நல்லா நம்ம பிசைஞ்சாதான் இந்த மாதிரி உடையாம சூப்பரா வரும். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு புக் எடுத்துக்கோங்க. புக் எடுத்துட்டு இப்படி வச்சிட்டேன்னா நம்ம அந்த டைத்துக்கு எண்ணெயில போட்டு டக் டக்குன்னு பொறிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மொத்தமா இட்டு இந்த மாதிரி புக்ல வச்சு இப்படி முடிட்டே வந்துருங்க. இட்டு இப்படி வச்சு இப்படி இது நிறைய ஒரு 50 பக்கம் உங்களுக்கு எத்தனை பூரி வருமோ அத்தனை இது இந்த மாதிரி புக்கில் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் காஞ்ச எண்ணெயும் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் பாருங்கள் தாவா வச்சு எண்ணெய் வச்சுட்டேன். ஸோ வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பூரியை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நான் வந்து சின்னதாக தான் போட்டிருக்கேன். பெரிய சைஸ் வேணும்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தோதுக்கு பூரி வந்து இட்டுக்கோங்க. நம்ம எதுவுமே இதில் மிக்ஸ் பண்ணலை பாருங்கள். நல்லா ஹோட்டல் பூரி மாதிரி புஃப்னு வரும். சூப்பராக நல்லா ரெண்டு சைடுமே நல்லா வேகணும் பாருங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா ரெண்டு சைடும் நல்லா வேகணும். நான் வந்து சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ நான் இந்த சைஸ் போட்டது தான் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே நான் குட்டி குட்டியாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த சைஸ் வந்து பண்ணிங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வேகணும் பாருங்கள். புஃப்னு இருக்குது. நம்ம ஹோட்டல் பூரி மாதிரியே வரும். சூப்பராக வரும். பாருங்க இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பாருங்க அடுத்த பூரி எப்படி வந்திருக்குன்னு ரெண்டு சைடும் பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா ஹோட்டல் பூரி மாதிரியே வரும். நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. இதில் வந்து நீங்கள் மைதா கோதுமை எல்லாம் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் வந்து ஃபுல்லாகவே வெறும் ரவை தான் நான் போட்டு எடுத்திருக்கேன். ரெண்டு சைடுமே நல்லா வேகணும் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பாருங்கள். பாருங்க இன்னொரு பூரி போட்டிருக்கேன். இப்படி கொஞ்சம் இந்த எண்ணெயை வந்து அது மேலே வந்து இப்படி தூவி விடுங்க. அப்போ தான் பஃப்னு வரும் பாருங்கள். இப்போது இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து நல்லா வேகணும். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை வச்சா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். இந்த பாருங்கள் ரெண்டு சைடும் இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ரவா பூரி எப்படி செய்கிறது, எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசால் பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் பாருங்கள் ஹோட்டல் மாதிரியே புஃப்னு இது எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கணுமா பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பூரி.
ஹாய், எப்படி பாத்தீங்களா? சூப்பரா மொறுமொறுன்னு எவ்வளவு அழகா அற்புதமா பூரி வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி வெங்காயம் தக்காளி இல்லாம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசால் பண்ணுங்க, அவ்வளவு டேஸ்டா சுவையாகவும் இருக்கு. இன்னைக்கு நான் பண்ணின பூரி மசால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே சௌராஷ்டிரா சாங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தயாரிக்கிற உணவு முறைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ வரும். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு சங்கீதா சமையல் நிகழ்ச்சியில் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். யூடியூப்ல சௌராஷ்டிரா சாங் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.